சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும்படி வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அளவற்ற மற்றும் மகிழ்ச்சியான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வரும். நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாயிருந்தால் இந்த பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்பதே தேவனுடைய வாக்குறுதி. நீங்கள் பெறப்போகிற மற்ற ஆசீர்வாதங்கள் என்ன? என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவன் உங்களை பாதுகாத்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். நாட்களையும் நேரங்களையும் கடந்து மோசே தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தார். உபாகமம் 4:14, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்று கூறுகிறார். வேதத்தில் அநேக கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வேதத்தின் மூலம் தேவன் நமக்கு பல சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எசேக்கியேல் 18:9, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பவர்கள் தேவனோடும் தேவன் அவர்களுக்குள்ளும் நிலைத்திருக்கிறார் என்று வேத வார்த்தை கூறுகிறது. தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அவர் உங்களோடு வாசம் பண்ணுவார். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இன்றைக்கும் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெறப்போகிறீர்கள். தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார். ஜெபம். என் அன்பின் பரலோக தகப்பனே, என் அழுகையின் சத்தத்தை கேட்டருளும். உமது கட்டளைகள் அனைத்திற்கும் நான் கீழ்ப்படிவேன் என்று உறுதியளிக்கிறேன். என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் இரக்கம் பாராட்டும். தேவரீர் முழு இருதயத்துடனும் என்னை ஆசீர்வதியும். நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு கற்றுத்தாரும். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீர் அருளப்போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.